புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 47-52 பக்கம் 140 தலைப்பு வாட்ச்டவரிலிருந்து ஒரு பார்வை அறுவை சிகிச்சை மூலம் சீர்திருத்தம் அறுவை சிகிச்சையினால் நிகழும் அற்புதங்களானது தொடர்ந்து பெருகிக் கொண்டு வருகிறது மற்றும் அறுவை சிகிச்சைகளானது மன ரீதியான மற்றும் ஒழுக்க ரீதியான குணமாக்குதலை கொண்டு வந்துள்ளது போன்ற உபகாரத்தினை அறிவியலானது வேறு எங்கும் கொண்டு வரவில்லை. தலையில் அறுவை சிகிச்சை பண்ணி மூளை அமைப்பிலுள்ள ஒரு சிறு பள்ளங்களை புடைப்புகளை நீக்குதல் அல்லது மண்டை ஓட்டினை திறப்பதன் வாயிலாக மூளைக்கு விரிவான இடம் உண்டாக்கி கொடுத்தல் என்பவைகளினால் மந்த நிலைமையிலும் துன்மார்க்க நிலைமையிலும் உள்ள சிறுவர்கள் இயல்பான மனம் மற்றும் ஒழுக்க நிலைமைகளை அடைந்து வாழ்க்கையில் மீண்டும் நல்வாய்ப்பினை அடைந்துள்ளதான அநேகம் சந்தர்ப்பங்கள் பற்றின தகவல்கள் அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிறது. எட்வர்ட் இ. கிரெமல் என்பவன் 14 வயதுள்ளவனாக இருக்கையில் கம்பினால் தலையில் அடிவாங்கியுள்ளான் மற்றும் இதனால் மண்டை ஓட்டில் முறிவு ஏற்பட்டு பள்ளம் அல்லது புடைப்பு ஒன்றும் ஏற்பட்டுள்ளது. அவனது பெற்றோர்கள் இதற்கு எந்த கவனமும் காட்டவில்லை. ஆனால் சிறுவன் வளர்ந்த போது அவ்வப்போது பாதகம் பண்ணும் குணங்களை கிரிமினல் டெண்டன்சிஸ் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் பள்ளியில் அவ்வளவாய் படிப்பில் நாட்டம் காட்டவில்லை மற்றும் தீமை செய்பவனாக இருந்து வந்தான் மற்றும் அடிக்கடி காவல்துறையின் கவனத்திற்கு வந்தவனாய் இருந்தான். சிறைச்சாலையில் 3 வருடங்கள் இருந்து வந்த பின்னரும் அவன் கைது செய்யப்பட்டான் மற்றும் மோசடி புரிந்ததாக விசாரிக்கப்பட்டான். தவறு செய்தது எதையும் அவன் மறுக்கவில்லை மற்றும் அவனை விசாரித்தவர்கள் குற்றம் புரிவதற்கான அவனது மன உணர்வுகள் தலையில் அவனுக்கு ஏற்பட்ட காயங்களுடைய விளைவே என்று நம்பினார்கள். மூளையின் மீதான அழுத்தத்தை விடுவித்த போது மனுஷனுடைய நடத்தை மாறினது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அவன் சார்பில் விசாரித்தவர்களால் முன்வைக்கப்பட்ட இக்கூற்றுக்கள் மீது நீதிபதி நம்பிக்கை வைக்காமல் அவனை கை தேர்ந்த குற்றவாளியாகவும் சமூகத்திற்கு ஆபத்தானவனாகவும் கருதி டென்மரோவில் உள்ள சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும்படி தீர்ப்பிட்டார். தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புவதாகவும் மற்றும் தனக்கு தவறு செய்ய சந்தர்ப்பங்கள் கிடைக்குமானால் தன்னால் தவறு செய்திடுவதற்கான வாய்ப்பினை தவிர்த்திட முடியவில்லை என்பதாகவும் கூறி தனக்கு அறுவை சிகிச்சை பண்ணித்தரவும் வேண்டி அவன் சிறைச்சாலை அறுவை சிகிச்சை நிபுணரிடம் கெஞ்சினான். தொடர்ந்து குற்றமே செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக மரணத்தை விரும்புவதாகவும் தான் மரணத்திற்கு பாத்திரவானாக இருப்பதையும் தெரிவித்தான். இறுதியாக அவன் போஸ்டன் நாட்டின் பிரசித்தி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரின் கவனத்தை ஈர்க்க பெற்றான் மற்றும் அவர் அறுவை சிகிச்சை பண்ணி மூளை மீதிருந்த அழுத்தங்களை விடுவித்து அம்மனுஷனுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கான முழு இயல்பையும் மாற்றி போட்டார் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக காணப்பட்ட மிகவும் கபடுள்ள மற்றும் குற்றம் புரியும் இயல்புகளிலிருந்து விடுபட்டு அவன் அனைவருக்கும் முன்பாக அது முதற்கொண்டு உயர் பண்புணர்வுகள் உள்ள நல்லொடுக்கமுள்ள மனுஷனாக மாறி காணப்பட்டான். மூக்கிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் சதைகளையும் மற்ற வளர்ச்சிகளையும் அறுவை சிகிச்சையின் மூலம் அப்புறப்படுத்துவதனால் சரியாய் சுவாசிக்க முடியும் நிலைமை உண்டாகும் காரணத்தினால் மந்தமான அநேகம் பிள்ளைகள் சுறுசுறுப்பான அறிவுள்ள பிள்ளைகளாக மாறியுள்ளனர். இயல்புக்கு மாறான சரீர அமைப்புகள் வாயிலாகவே பொதுவாக குற்றம் புரிதல் நிகழ்கின்றது. இயல்புக்கு மாறான நிலைமைகள் இருப்பதை அறியாமல் இருப்பதன் விளைவே அநேகமாக மந்தத்தன்மையாகும். ஒருவேளை மண்டையோட்டில் ஏற்படும் விபத்துகள் நல்லொழுக்க சீர்கேடுகளை உண்டு பண்ண முடியுமானால் மூளையினுடைய வடிவமானது பெரிதும் முன்னோர் வழியினால் ஹெரிடிட்டி அதிலும் குறிப்பாக தாயினால் பெரிதும் தாக்கத்திற்குள்ளாகும் என்பதை யார்தான் மறுக்க முடியும். இது இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். 51 சங்கீதம் 5 வசனம் எனும் வேத வாக்கிய வார்த்தைக்கு இசைவாகவே உள்ளது.
அப்படியானால் குழந்தையினுடைய சரீர பலத்திற்கும் ஆற்றலுக்கும் அடுத்த விஷயங்களில் தகப்பனுக்கு அதிக பாக்கியம் உள்ளது என்பதை யார்தான் மறுக்கக்கூடும்? இன்னுமாக தகப்பனானவர் கர்ப்பகால தொகுதிகளில் தாயானவளின் சுற்றுச்சூழல் நிலைமைகள் மற்றும் மனதினுடைய நிலைமைகளின் விஷயத்தில் பெரிதும் பொறுப்புடையவராய் இருக்கிறார். அம்மாதிரியான காலங்களில் யார் ஒருவரிடம் இருந்தும் அநியாயமான கடுமையான கொடுமையான வார்த்தைகள் வருவது என்பது, அதுவும் குறிப்பாக கணவனிடமிருந்து வருவது என்பது தாயினுடைய மனதில் அவள் சுமக்கும் குழந்தையினிடத்தில் பதியும் அளவுக்குள்ள வருத்தமுள்ள எண்ணங்கள், சோகமுள்ள எண்ணங்கள், கோபம், பகைமை முதலானவைகள் எழும்பிவிடும். பலவீனர்களையும் மனுஷீகத்தினுடைய தீய ஒழுக்கங்களையும் காண்கையில் மற்ற எல்லாரையும் விட பெற்றோர்களே அதிகம் தயவாய் காணப்பட வேண்டும். அனைவருமே கொஞ்சம் அனுதாபம் கொண்டிருக்க வேண்டும். சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் அமல்படுத்துகையில் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய குடும்பத்தில் பாவம் மற்றும் மரணத்தினுடைய அழுகை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைவில் கொள்வோமாக. நீதியை கட்டி காப்பதற்கும் மற்றும் மேற்கூறப்பட்டுள்ள விஷயத்தில் நம்மை காட்டிலும் அதிகம் சிரமத்திற்குள் காணப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நம்மால் முடிந்த அனைத்தையும் அனுதாபத்தோடு செய்வோமாக. ஆமீன்.